அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு வழியாக அமிர்தாக்கும் வழியிலுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்துங்க. ஈஸ்வரி பாட்டிக்கு அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. தாலி தொட்டு கும்பிடும்போது அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிருது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் பாக்கியாவை தனியாக கூட்டிகிட்டு போய் காலில் விழுந்து அழுகிறாரு. ரொம்பவே நன்றிம்மான்னு சொல்லி அழுகிறாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட கோபி இனியாவை கூட்டிகிட்டு போயிடுறாரு, தன்னோட வீட்டை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதும் வெளியிலும் அமிர்தாவும் வெளியிலையும் அமிர்தாவையும் பாக்கியா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வச்சு ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க, எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த, நீ கல்யாணம் பண்ணி நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, நீ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு அம்மாவை போய் இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறானே, இதெல்லாம் நியாயமா, அவன் வாழ்க்கையே நாசமாக போகுதுன்னு ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க. பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே மூணு பேருமே வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கக்கூடாது, யாருமே வர வேணாம், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. பாக்கியா ரொம்பவே ஷாக்காக திகச்சிட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோட்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.